மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் செலவினங்களுக்கான வரையறை 10% அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காலத்தை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பேரில் மத்திய சட்ட அமைச்சகம் நேற்று அறிவிக்கை வெளியிட்டது. அதில் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சுமையை கருத்தில் கொண்டு செலவின வரையறை உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் செலவின வரையறை 70 லட்சம் ரூபாயாக இருந்ததாகவும் தற்போது அவை 77 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் அந்த அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான செலவின வரையறை 28 லட்சம் ரூபாயிலிருந்து சுமார் 31 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனினும் செலவின வரையறை மாநிலங்களுக்கு இடையே வேறுபடும் என்றும் மத்திய சட்ட அமைச்சகத்தின் அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று காலத்தை கருத்தில் கொண்டு மட்டும் இந்த செலவினங்களுக்கான வரையறையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டனவா என்பது குறித்த தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இதற்கு முன்பு கடந்த 2014 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது செலவினங்களுக்கான வரையறையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது.